விஷயம் அந்த பரிசுத்த ஹைவே அந்த ஹோலி ஹைவே வந்து நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்குது அதனோட பெனிஃபிட் அப்படி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எட்டர்னல் லைஃப் அது வந்து ஒரு ஹோலினஸ்க்கு கொண்டு போய் அதனோட எண்ட் பார்ட் நம்ம எங்க போறோம்னா எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை பெறுகிறவர்களா இருக்கும் பரிசுத்த வாழ்க்கை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா உலக ஆசீர்வாதங்கள் ஒழிந்து போகும் இப்ப நம்ம பார்க்கிற காரியங்களே வீட்டுல முடங்கி இருக்கிற சமயத்துல நம்ம நிறைய அசாதாரணமான காரியங்களை ஆண்டவருக்குள்ள செய்ய முடியும் நிறைய நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும் நிறைய பைபிள் வாசிக்க முடியும் நிறைய தியானிக்க முடியும் நம் வேத வசனத்தினால நம்மளால சுத்திகரிக்க முடியும் நம்மள நம்ம சுத்திகரிக்க முடியும் அன்னும்போது ஏன் அதை நம்ம பண்ணக்கூடாது ஏன் வசனங்களை வாசிச்சு தியானிக்க கூடாது அன்னெசரியா டைம் பாஸ் பண்றதுக்கு ஆண்டவருக்குள்ள இதை நம்ம பண்ணும்போது நித்திய ஜீவனுக்கு ஆளாய் நாம் இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாவத்தை அறிக்கை எடுக்கணும் தினம் தினம் இப்போ இன்னைக்கு நான் பாவமே பண்றேன் அதனால அறிக்கை இல்லை நமக்கு தெரியாத அறிந்து அறியாத செய்கிற பாவங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை இட்டணும் அதுதான் ஜெபம் எப்ப நம்ம ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களை அறிக்கை இட்டுருமோ தினம் 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 இங்க மார்ட்டின் லூத்தர் ஐயா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது நம்ம யாருமே பரிபூரணமான பாத்திரம் கிடையாது நம்ம யாருமே அப்படி பரிபூரணமான வெசல் கிடையாது அந்த பாத்திரத்துல எப்பவுமே ஒரு நம்ம பாத்திரங்கள்ல எப்பவுமே நம்ம குறைவுள்ளவர்கள் நம்ம எப்பவுமே குறைவுள்ளவர்களாகவே இருப்போம் அப்ப மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு பரிசுத்த ஆவி என்கிற வாட்டர் ஃப்ளோ கடியில நம்ம பாத்திரம் எப்பவுமே இருக்கணும் அப்பதான் அது நிரம்பிக் கொண்டே இருக்கும் எப்ப நம்ம அது இல்லைன்னு சொல்லிட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோமோ நம்ம பாத்திரத்துல இருக்கிற கொஞ்சம் குறையும் வடிஞ்சு போயிடும் நம்ம ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்களா ஆயிடும் அந்த பரிசுத்த மாறுதல் நம்மளை உபயோகமுள்ள பாத்திரமா மாத்தோம் நம்ம முன்னாடி சொன்னதுக்கு இதுதான் ஒரு ரீசன் நம்ம பரிபூரணமான பாத்திரம் கிடையாது பாவ உலகத்துல இருக்கிறோம் அப்ப நம்ம பாவம் செய்யறதுக்கு டெண்டன்சி உள்ள பீப்புள் அப்ப நம்ம அந்த பாவத்துல இருந்து எப்படி விடுதலை பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய பாத்திரம் எப்பவும் பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்டதா இருக்கும் ஆண்டவர் நம்மள எப்பவும் கண் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார் நம்ம பாவம் செய்யும் போது அதை சகிக்க முடியாத ஆண்டவருக்கு அவர் பாவத்தை காணக்கூடாது சுத்த கண்ணனாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார் இங்க பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கும்போது அங்க ஒரு பரிசேயனும் ஆயக்காரனையும் ஏசப்பா ஒரு அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு அந்த ஆயக்காரன் என்ன பண்றான் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாம மார்க்கில் அடிச்சுக்கிட்டே தான் சொல்றான் நான் பாவி நான் இப்படி பாவம் பண்ணிட்டு அப்படி அவன் அறிக்கைறான் அப்ப நம்ம மாயமானமா ஒரு பக்தி வேஷம் போட்டோம்னா நம்மளால அப்படி மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்புக்கவும் முடியாது நம்மளால அப்படி பரிதவிக்கவும் முடியாது அடுத்து நம்ம என்னன்னா முடிவெடுக்கணும் ஒரு யூ ஹாவ் டு டேக் டிசிஷன் இனிமே இப்படியாப்பட்ட ஒரு பாவத்தை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நான் சொல்லணும்னா ஆண்டவரே வந்து இறங்கி சொன்னாலும் நம்ம தான் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் சில சபைகள்ல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவ தேடி வந்தவங்களால உங்களுக்கு அப்படி ஆசீர்வாதம் இப்படி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சபையில எக்ஸ்ட்ரீம் உபத்திரவமே கிடையாது கிறிஸ்துவ தேடி வந்தா ரெண்டுமே கிடையாது நீங்க அங்க வந்தீங்கன்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன் ஹல்லேலூயா அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் இயேசு கிறிஸ்து வந்ததோட நோக்கமே நம்ம அவர் இருக்கிற இடத்துல அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொந்த ஜீவனை இயேசப்பா நமக்காக கொடுத்தார் இப்போ அந்த முடிவை எடுத்த பிறகு அந்த பரிசுத்தத்தை காத்துக்கணும் அந்த காத்துக்கிற விஷயம் தான் நான் சொன்னேன் அந்த ஹைலிங் அந்த ப்ரோக்ரெசிவ் சாங்டிபிகேஷன் தினம் தினம் வேதம் வாசிச்சு ஜெபிச்சு அது கூட ஒரு சம்பிரதாயமா மாத்திடக்கூடாது எடுத்து பைபிளை மொத்தம் கொடுத்து வச்சுட்டா நமக்கு பரிசுத்தம் வந்துருமா பைபிளை தலைகடியில் வச்சு படுத்தா பரிசுத்தம் வந்துருமா நெவர் நெவர் அது எடுத்து நம்ம வாசிக்கணும் அதுல இருக்கிற டவுட்ஸ் வந்து பரிசுத்த ஆவியானவரை விட உங்களை கிளியர் பண்ண வேற ஆளே கிடையாது உட்கார் முட்டி போட்டீங்கன்னா நீங்க வேதம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறார் ஜெபிக்கும் போது நம்ம யார்கிட்ட பேசுறோம் ஆண்டவர் கிட்ட பேசுறோம் எப்பவுமே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் வாசித்து நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் இந்த பரிசுத்த மாற்றுதலுக்கு சில காரியங்களை நம்ம பார்த்தோம்னா
first thing நம்ம பரிசுத்தம் ஆகணும்னா ஆண்டவருக்கு பயப்படணும். தேவ பயம் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்மால பரிசுத்தம் ஆக முடியும். இங்க ஒருத்தர நான் இந்த சமயத்துல பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டர் நினைவு கூறுறேன். அவர் வந்து சாலமோன். சாலமோன் சொல்ற ஒரு காரணம், அவர் ஆண்டவருக்கு பயப்பட்டதுனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு அவரே தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அவர் பயந்து இல்லைன்னா ஆண்டவர் அப்படி அவருக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு வேதத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவனுக்குள்ள ஆண்டவருக்கு பயப்படுதல் பயம் இருந்ததுனாலதான் அப்படியேப்பட்ட ஒரு ஞானத்தை அவன் பெற்று கொண்டான். நம்மளோட துவக்கம் எப்படின்றது விஷயமே கிடையாது, நம்மளுடைய எண்ட் நம்மளுடைய முடிவு எப்படி அப்படின்றத பாக்குறவங்க தான் நம்ம இன்னைக்கு. சாலமோனோட வாழ்க்கை அழகா தொடங்குச்சு. தாவீதுக்கு அப்புறம் ராஜாவானாரு, ராஜாவாயிட்டு அவரு தான் தேவாலயத்தை கட்டினாரு. அவர் பீரியட்ல இருந்த சமாதானம் அந்த பீஸ்ஃபுல் லைஃப் மாதிரி வேற எந்த ராஜாவுக்கும் இல்ல. அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை, அப்படி ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு சமாதானமான ஒரு ராஜ்யம். அப்படி இருந்துமே சாலமோன் அந்த பரிசுத்த பாதையில கடந்து கடைசி வரைக்கும் போனாரான்னு பார்த்தா அதுதாங்க இல்ல. அவர் திசை மாறி போயிட்டாரு. பேதைகள் கூட திசை மாறி போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி ஒரு ஞானவான் திசை மாறி போனான். ஹல்லேலூயா. அதே இன்னொரு ஆள நம்ம பார்க்கணும்னா யோசேப்பு. யோசேப்பு நம்ம பார்த்தோம்னா சின்ன பிள்ளையில அந்த குழியில இருந்து எடுத்து விற்று போட்டுடுறாங்க அவங்க டெதர்ஸ். ஆனா இங்க எனக்கு ரொம்ப உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், அங்க அவர் அப்பாவோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு பிள்ளை ஜோசப். யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிள்ளை, அப்பா கூட இருந்ததுனால அப்பாவோட கடவுள் தேவனை வந்து அவனுக்கு நல்லா தெரியுது. அந்த ஒரு காரியத்தினாலதான் வேற அந்நிய தேசத்துல விக்கிரகாராதனை பண்ற ஒரு தேசத்துல அவனால ஸ்ட்ராங்கா எப்படி நிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பேரண்ட். அப்ப நம்ம அது போல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தகப்பனும் தாயுமா இருக்கிறோமான்னு இந்த சமயத்துல நம்ம பிள்ளைங்களோட பரிசுத்தத்துல நமக்கும் பங்கு இருக்கிறது. யோசேப்போட பிகினிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். குழியில போட்டு கஷ்டப்பட்டு அவனை வித்து சிறைச்சாலை ஒரு வேலைக்கார வேலை பயங்கரமா போகும் யோசேப்போட வாழ்க்கை. முடிவு ரொம்ப அற்புதமா ஆண்டவர் முடிச்சு கொடுத்தாரு யோசேப்போட வாழ்க்கை. அவங்க ரெண்டு பிள்ளைகள் கோத்திரத்துல மறுபடியா ரத்தத்தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு வச்சிருப்பாரு. ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்னைக்குமே வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கிற ஒரு காரியம் தேவனோடு கூடிய ஐக்கியம், அந்த உறவு, ஆண்டவரோட கூடிய அந்த உறவுக்கு நான் யோசிச்சு பார்த்தா ஆபிரகாமை தவிர்த்து வேற யாரும் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணல. அடுத்து ஒரு ஆளை பார்த்தா ஏனோக்கு. ஏனோக்கு பத்தி நம்ம ஆல்ரெடி மெசேஜ் பார்த்துருக்கிறோம். உலக பிரகாரமா அவன் ஃபேமிலியும் பார்த்துக்கின்னு 24 hours ஆண்டவரோடும் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஏனோக்கோட வாழ்க்கை தான் பதில், முடியும். எஸ் பரிசுத்தமா இருந்ததுனாலதான் ஆண்டவர் அவனை சாவு இல்லாம எடுத்துக்கொண்டார். அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை ஃபேமிலி லைஃப பாத்துக்கணும் என்னால இருக்க முடியுமான்னா இருக்க முடியும். ஏனோக்கு இருந்திருக்காரு, அவர் பரிசுத்தமா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதனால ஏனோக்கு. அடுத்து ஆபிரகாம். ஆபிரகாம் தேவ உறவுல பயங்கர ஸ்ட்ராங். அப்படின்னா விசுவாசம்ன்ற ஒரு காரியத்துல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு குழந்தையும் இல்லாத ஒரு சமயத்துல ஆண்டவர் கொண்டு போய் வானத்துக்கு நட்சத்திரத்தை காட்டுறாரு, கடல் மணலை காட்டுறாரு. ஆனாலும் அதை விசுவாசிச்சா ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசித்ததை பெற்றுக்கொள்றான். இன்னைக்கும் நம்ம விசுவாசிச்சா நம்ம விசுவாசித்ததை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்போம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா லவ் ஆஃப் காட், ஆண்டவரோட அன்பு, தேவ அன்பு அப்படிங்கிற ஒரு காரியம். அதுக்கு நான் ஒரு ஆளை எடுத்துக்கணும்னா அது தாவீது தான். என் இதயத்துக்கு ஏற்ற மகன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சாட்சி பெற்ற ஒரு மகன். அவன் கரெக்டா வாழ்ந்துட்டானா பரிசுத்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம தாவீதோட வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா இல்ல பரிசுத்த குலைச்சல் ஆக்கினான். ஆனாலும் ஆண்டவர் அன்பா இருக்கிறார் என்றதுக்காக சரிப்பா பரவாயில்ல நல்லா விடல. ஆண்டவர் எவ்வளவுக்கு அவரோட அன்பு உண்மையோ அவரோட நீதி அதுக்கு சமமா உண்மை. அவர் நீதிக்கு சரி கட்டுவார், நம்முடைய பாவத்துக்கு சரி கட்டுகிற தேவன். இங்க தாவீது செய்கிற காரியத்துக்கு நீதியா அவனுக்கு உண்டான தண்டனையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர் சந்ததிகள் தண்டனையை அதுக்காக அனுபவிச்சாங்க. அடுத்து ஒரு ஆளை பார்த்தா மோசஸ். மோசேவை நம்ம எடுத்தோம்னா சாந்தபுரம் என் வீட்டுல எங்கும்
உண்மை உள்ளவன் ஆண்டவர் சொன்ன ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷன் அவன என்ன காணாம தேசத்தை பார்க்க முடியாம போச்சு. ஆனா அதுதான் நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர் நினைச்சு அவரை ஏமாத்தவும் முடியாது, அவர் ரொம்ப நீதி உள்ளவர் ரொம்ப பயப்படவும் வேண்டியது இல்லை. ரெண்டும் சரி சமமா ஆண்டவர். அப்ப நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவருடைய அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிற காரியம் வந்து தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்துல நம்ம இருக்கும்போது பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். இதுல இன்னொருத்தர் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரத்துல 40 வருஷம் போகும்போது ஆண்டவர் கூட அவரோட பிரசன்னம் கூடவே இருந்துச்சு. அவருடைய சமூகம் முன்னும் பின்னும் மேலத்திலும் அவங்களுக்கு அப்படி ஒரு அடைக்கலமா ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கிட்டாரு. மேக ஸ்தம்பமா இருந்தாரு, அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தார், உடன்படிக்கை பெற்றில் இருந்தார். ஆண்டவர் அவங்க கூடவே இருந்தார் அந்த 40 வருஷமும். அதனால அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணமானா லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை சாப்பிடுற சாப்பாடுல இருந்து அவங்க போட்டுக்கிற துணியில இருந்து தண்ணியில இருந்து பல்லவத்துல இருந்து மண்ணாவை இறக்கின பெரிய ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாது ஒண்ணுமே இல்லைன்றது அந்த ஜனங்க கண் கூட பார்த்தாங்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றுகிறது, அந்த பாதுகாப்பு, யுத்தமே தெரியாத அந்த ஜனங்களுக்கு, அடிமைகளா 400 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு யுத்தத்தை என்ன தெரியும். ஆனாலும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவங்க மத்தியில பண்ணாரு. அதே சமயம் வெப்பம் அவங்க பரிசுத்த குலைச்சல் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை அழிக்கவும் தயங்கவே இல்லை. வாதைகள் வந்துச்சு, ஹல்லேலூயா, வாதைகள் வந்துச்சு, நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. வலு சர்பம் அந்த கூட்டத்துக்குள்ள வந்துச்சு, நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அங்க இருந்து புறப்பட்டவங்க யாருமே காணாம தேசத்துக்கு வெரி ஃபியூ தான் போய் அங்க சேர்ந்தாங்க. மோசே வரைக்கும் காணாம தேசத்தை இப்ப பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன், தேவ பிரசன்னம் என்பதை ரொம்ப அற்பமான எண்ணவே கூடாது. அது வந்து பயங்கர பரிசுத்தமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம அற்பமா ரொம்ப சர்வசாதாரணமா நினைச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு ஆக்டோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி போல. எலக்ட்ரிசிட்டி சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல் மனநோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இசிடின்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அதே எலக்ட்ரிசிட்டி ட்ரீட்மெண்டா பயன்படும். அந்த எலக்ட்ரிசிட்டியை போய் நீங்க தொட்டு பார்த்தா என்ன ஆகும், நம்ம போய் சேர்ந்துருவோம். அப்போ ரெண்டு காரியம் அந்த எலக்ட்ரிசிட்டியால நடக்கும். வெரி கேர்ஃபுல். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப நிர்வீசா அவ்வளோ விஷயத்த கண்கூட பார்த்து ஒரு கடல் பலர்ந்து அனுப்புறது எந்த மனுஷன் செய்ய முடியும், எந்த ஜாதி பார்த்துருக்கும், இப்படியாப்பட்ட ஒரு ஜாதி பார்த்துமே இவங்க என்ன பண்றாங்க, முரட்டாட்டம் பண்றாங்க, எல்லா விதமான அக்கிரமும் இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்க. நான் இஸ்ரவேல் ஜனத்தை பத்தியே பேசினிருக்கிறேன்னு நினைக்க வேணாம். பிரசன்ட் லைஃப் இப்ப நம்ம என்ன, அது வந்து கொஞ்சம் மாடர்னா ஒரு ட்ரெண்டியா பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் நமக்குள்ள நம்ம உணரணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கும் போது நம்ம மனசு உணரணும். இன்னைக்கு நம்ம என்ன பரிசுத்த குலைச்சல் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது. தாவித போல கேட்கணும், உமக்கு மனவருக்கத்தை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னதினம் நம்ம கேட்டு நம்மள பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த பிரசன்ஸ், ஆண்டவரோட பிரசன்ஸை நம்ம உணரும் போது அது ஒரு அந்த அதுலதான் நமக்கு எல்லாமே இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இப்படியாப்பட்ட பேண்டமிக், இப்படியாப்பட்ட கொரோனா வைரஸ் ப்ராப்ளத்துல நம்ம போய்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள நம்மளால சமாதானமா இருக்க முடியுது. இப்படி சமாதானமா ஆண்டவரோட வார்த்தையை கேட்க முடியுது, ஆராதிக்க முடியுது அப்படின்னா ஆண்டவர் நம்ம வேறு பிரித்து தேர்ந்தெடுத்து இருக்கிறார். பரிசுத்தமாகுதலுக்கு அதை நாம் முதல்ல உணர வேண்டும். நம்ம பரிசுத்தமாகிற ஜனமா ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஜனமா இருக்கணும். நம்மளை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் மனஸ்தாபப்பட கூடாது. சபையில ஆகணும், நம்ம சபையில கூடி வரும்போது சில பாவங்களை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும், ஆனா நம்ம பண்றது கிடையாது. இதுக்கு சங்கீதம் ஒண்ணு எடுத்தோம்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அல்லேலூயா. நம்ம அல்டிமேட்டா இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்தாகணும்.
இந்த உலகத்தை குறை சொல்லியும் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது. இங்க அழகா எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியம், துன்மார்க்கனோட சேராத, பாவியோட சேராத அப்படி நான் சொல்லி கொடுக்குறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளின் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவங்களை நேசிக்க வேணாம். ஆண்டவர் என்னைக்குமே சொல்லல. கிறிஸ்தவர்களாகிய நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, புறஜாதியார கொஞ்சம் தள்ளி வச்சு பாக்குறது, அவங்க கிட்ட சரியா பேசுறது. இன்னொன்னு, நீங்க லாக் பண்ணி ஒரு ரூம் குள்ளேயே உங்க வாழ்நாளெல்லாம் இருந்தா கூட உங்களால பரிசுத்த குலைச்சலா இருக்க முடியும். உலகத்துக்குள்ள நீங்க ஃப்ரீயா சுத்தனாலையும் உங்களால பரிசுத்தமா உங்களை காத்துக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின வழி, பாவியை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். அதுதான் நம்மளோட ஒரு காரியமா இருக்கணும். இந்த பரிசுத்தமாக்குதல் நமக்கு இன்றியமையாத ஒண்ணு, அது ஆண்டவரோட ஈவு. அப்போ கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது பொசிஷனல் சாங்டிபிகேஷன் நிலையானது, அடுத்து நம்ம அனுதினம் செய்கிற ஒரு பரிசுத்தமாக்குதல் ப்ரோக்ரெசிவ். தேர்ட் ஒன் வந்து பர்ஃபெக்ட் சாங்டிபிகேஷன். அந்த பர்ஃபெக்ட் எப்போ வரும்னா, அட் த எண்ட், அந்த ஹைவேல நடந்து நம்ம பரலோகத்துக்கு போவோம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை வாசிச்சு நம்ம பாவங்களை கழுவி பரிசுத்த குலைச்சலை நம்மளை விட்டு நீக்கி பரிசுத்தமாக்குதல ஒரு பிராக்டிஸா வச்சு நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு இடரலா இல்லாம அவங்களோட பரிசுத்த வாழ்க்கைக்கு உறுதுணையா இருந்து சபைய நேசிச்சு சபையில் உள்ளவர்களுக்கு பரிசுத்தத்தை சொல்லுகிற பிள்ளைகளா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா அவங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம லாஸ்டா இதனால என்ன பெனிஃபிட், எப்பவுமே ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம்னா அது என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம பரிசுத்தமா இருந்தோம்னா சத்துருவுக்கு பயம், அவனுக்கு முதல் காரியம் பயம் வரும். அப்ப யோகுவை பத்தி அவன் பேசும்போது கூட அது ஆயிரம் காரியம் அவன் சொல்லிட்டான், வேலி அடைத்து காத்திருக்கிறீங்க அதனாலதான். அப்புறம் பரலோக தரிசனம் கிடைக்கும், பரலோகத்துல இருந்து உதவிகள். எலியா போனப்போ அவனுக்கு உதவி கிடைச்சு, எலிசா ஒரு கிராமத்துக்கு போப்போ அவனுக்கு உதவி கிடைச்சிது, பரலோகத்துல இருந்து நமக்கு உதவி கிடைக்கும், அடையாள அற்புதங்களை பார்க்கலாம். அப்புறம் நம்ம செய்கிற ஊழியத்துல ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். பரிசுத்த வாழ்க்கை நமக்கு இத்தனை பயன்களை வச்சிருக்கு. அதனால பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எப்பவுமே நம்ம பிரயாசப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த இந்த மெசேஜ் ஆண்டவர் கம்மியாசிருக்கிறார். நாம் எல்லாம் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்றி நல்ல பிதாவே, அருமையான இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற ஒரே தெய்வம் நீங்க தான் பா. நீ பரிசுத்தமாய் வந்தீர், பரிசுத்தமாய் வாழ்ந்தீர். பிலாத்து மண்டையில விசாரிக்கிற போது இவரிடத்துல நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி தன்னுடைய கைகளை கழுவிக்கொண்டான் என்று வேதத்துல பார்க்கிறோம். அப்படி பரிசுத்தமான முழுமையான ஜீவியத்தை எங்களுக்கு வாழ்ந்து காட்டி இன்றைக்கு பரிசுத்தராய் இதோ மகிமையில ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில உலாவுகிற தெய்வமாய் பரலோகத்தில நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அந்த பரிசுத்தத்தை கற்றுக்கொண்டு உமக்கான ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில எந்த நிலைமையிலும் வாழ்ந்திருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாரும், அசுத்தங்களை எடுத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா துதி எல்லா கணம் மகிமைகளை உமக்கே ஏறெடுக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானம் உண்டாகட்டும். God bless you all. God bless you.